பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களினுடைய தாயாரினுடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டு பாரத பிரதமரினுடைய தாயாரின் இறுதி ஊர்வலத்தை பார்க்கும் பொழுது மனம் வலிக்கிறது இங்கு ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலினுடைய தாயாரோ உறவினரோ இறந்துவிட்டால் கூட சாலை முழுவதும் மா மாலைகளும் மலர்களும் பட்டாசுகளும் வான வேடிக்கைகளும் என பிரம்மாண்டமாக எடுத்துச் செல்லும் இந்த மாதிரியான அரசியல்களை பார்த்து பழகிய எனக்கு உலகரங்கில் மாபெரும் சக்தியாக வளர்ந்து நிற்கின்ற இந்திய திருநாட்டினுடைய ஒப்பற்ற தலைவர் ஒப்பற்ற பிரதமர் தன்னை மீண்டும் ஒருமுறை முறை சேவகனாக காற்றியிருக்கிறார் அவனுடைய தாயாரினுடைய இறப்பு எந்த விஐபிக்காகவும் காத்திருக்கவில்லை மக்களினுடைய பார்வைக்காக அந்த பூதுடல் வைக்கப்படவில்லை சாலைகளில் மாலர்கள் இல்லை ஒரு சாதாரண அமரர் ஊர்தியில் தானாக ஒரு தனி மனிதனாக அமர்ந்து செல்கிறார் அது மட்டுமில்ல நாம் கிராமங்களில் எடுப்பது போல பாடை கட்டி அந்த பாடையிலே எடுத்து செல்கிறார் பின்னர் பெரிய கூட்டமும் கிடையாது வெறும் ஐம்பது நபர்கள் மட்டுமே அங்கு இருக்கிறார்கள் அந்த உடலை தகனம் செய்து அடுத்த அரை மணி நேரத்தில் மேற்கு வங்கத்தில் நடைபெறுகின்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு தன்னை மீண்டும் ஒருமுறை சேவகனாக காட்டியிருக்கிறார் இது போன்ற அரசியலை என் வாழ்வில் என் சரித்திரத்தில் நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நமக்கு இனி கிடைப்பாரா என்பது சாத்தியமில்லை இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் கிடைத்ததற்கு இந்திய நாட்டினுடைய குடிமகனாக பெருமைப்படுகிறேன் தாயாருக்கு மீண்டும் ஆன்மா சாந்தியடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் பாரத் மாதா கி ஜி